Good morning students, I welcome you to the Shiva online class. In last class we discussed about the accounting equation. So accounting equation la eppadi assets and liabilities calculate pananum abingiradha paathom. So continuation la iniki oru sila transactions nama discuss pannalam, okay? The first transaction is Anbu started business with cash 20,000, goods 12,000, machine 8,000. லிசன் பண்ண கூட்ஸ் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பேர் ஸ்டாக்குன்னு அர்த்தம். ஸோ நம்மளோட இதில் அசட் சைடில் கூட்ஸோட வேல்யூவை நம்ம எதில் ஆட் பண்ணணும், ஸ்டாக்குன்றதில் ஆட் பண்ணணும். ஸோ கேஷ் 20,000, கூட்ஸ் மீன்ஸ் வாட், ஸ்டாக், ஸ்டாக்ல 12,000, மிஷினரி அப்படின்னு தனியாக அசட்ஸ் அக்கௌண்ட்டில் 8,000 ஆட் பண்ண போகிறேன், ஓகேவா? நெக்ஸ்ட் லிசன், பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ரமணி ஆன் கிரெடிட் ஃபார் ருபீஸ் 7,000. அப்படின்னா என்ன அர்த்தம், கூட்ஸை வந்து கிரெடிட் பேஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு 7,000 ருபீஸ்க்கு, ஓகே? அண்ட் நெக்ஸ்ட், பேமெண்ட் மேட் டு ரமணி இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் ருபீஸ் 6,900. ஸோ கிரெடிட்டில் வாங்கின 7,000 ருபீஸை நீ செட்டில்மெண்ட் பண்ணும்போது 6,900க்கு பண்ணியிருக்கு. ஸோ டிஸ்கவுண்ட் நீ எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்க, 100 ருபீஸ், ஓகே? நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் லெசன், சோல்டு கூட்ஸ் டு ராஜன் ஆன் கிரெடிட். அப்படின்னா என்ன அர்த்தம், கூட்ஸை வந்து கிரெடிட் பேஸில் சேல்ஸ் பண்ணியிருக்க. ஃபார் காஸ்டிங் 5,400 ஃபார் ருபீஸ் 6,000. அப்படின்னா என்ன அர்த்தம், காஸ்டிங்கோட வேல்யூ, கூட்ஸோட வேல்யூ வந்து 5,400, ஆனால் நீ சேல்ஸ் பண்ண அமௌண்ட்டு 6,000. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ வருது, 600 ருபீஸ். திருப்பி சொல்கிறேன் கவனி, சோல்டு கூட்ஸ் டு ராஜன் ஆன் கிரெடிட். ஸோ கிரெடிட் பேஸில் கூட்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்க, காஸ்டிங்கோட வேல்யூ பார்த்தோன்னா 5,400. ஸோ காஸ்ட் என்ன ப்ரைஸ் இருக்கு, 5,400, செல்லிங் ப்ரைஸில் நீ எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்க, 6,000 ருபீஸ்க்கு. ஸோ எப்போ இப்போ நம்ம ப்ராஃபிட்டில் சேல்ஸ் பண்ணியிருக்கோமா, லாஸ்ட்டில் சேல்ஸ் பண்ணிக்குவோம், ப்ராஃபிட்டில். ஸோ ப்ராஃபிட்டோட அமௌண்ட் என்ன, 600 ருபீஸ், ஓகே? ரிசீட் ஃப்ரம் ராஜன் ருபீஸ் 5,800 இன் ஃபுல் செட்டில்மெண்ட். அதாவது 6,000 5,800 தான் நமக்கு செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 5,800 செட்டில்மெண்ட் பண்ணால் லாஸ் இப்போ நமக்கு எவ்வளோ வருது, 200 ருபீஸ், ஓகே? ஸோ நம்மளோட கேபிட்டலில் 200 ருபீஸை ரெடியூஸ் பண்ணோம். லாஸ்ட் லைன் கவனி, வேஜஸ் வந்து இன்னும் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டாக 400 ருபீஸ் வர வேண்டி இருக்குது, ஓகே? கேபிட்டல்லையும் லாபிலிட்டிஸ்லையும் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட் லெசன் பண்ண ஒரு ஈக்குவேஷனோட க்வெஸ்சன் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போகணும். அதுக்கு முன்னாடி என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் நம்ம காலம் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு கவனி, அசட் சைடில் கேஷ், ஸ்டாக், மிஷின், டெப்டாஸ், ஓகேவா? நெக்ஸ்ட்டு லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் லைபிலிட்டிஸ். ஸோ காலமை ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணி எடுத்துருக்கணும், ஓகே? திருப்பி சொல்கிறேன் கவனி, என்னென்ன காலம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நீ ரெடி பண்ணணும். ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ், ஸ்டாக், மிஷின். ஸோ வேல்யூஸை ப்ரிப்பேர் பண்ணனா 20,000, 12,000, 8,000. ஸோ இந்த மூணுத்தையுமே ஆட் பண்ணால் 40,000 ருபீஸ் நீ கேபிட்டலில் ஆட் பண்ண போகிற, ஓகேவா? ஸோ இதோட சப்போர்ட்டில் என்ன வரும், 20,000, 12,000, 8,000, 40,000. நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் கிரெடிட் பர்ச்சேஸ். என்ன சொன்னால் பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட்டில் வாங்கியிருக்கோம். ஸோ ஸ்டாக்கில் வந்து ஆட் ஆக போகுது, கூட்ஸை நீ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கனா என்ன பண்ணணும், ஸ்டாக்கில் ஆட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் 7,000 நீ கிரெடிட் பேஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதுனால கிரெடிட் ஆஸ், அதாவது லயபிலிட்டிஸில் 7,000 ருபீஸ் நீ இன்னும் கொடுக்கணும். ஸோ அங்கே ஆட் பண்ணணும். இந்த ட்ரான்சாக்ஷன் புரிஞ்சுதா உனக்கு? இப்போ என்ன பண்ண, நெக்ஸ்ட்டு டோட்டல் எடு. ஸோ இதுக்கு கேஷ்க்கு 20,000, 12,000 ப்ளஸ் 7,000 என்ன வரணும், 19,000, 8,000, 40,000, 7,000. ஸ்டூடெண்ட்ஸ் நீ லிசன் பண்ணு, இந்த டோட்டலுக்கு கீழே இருக்கிற இந்த காலம் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த லைனை நீ ட்ரா பண்ணாமல் எதுவுமே போடக்கூடாது, புரியுதா? ஸோ அதுக்கு தான் இது வந்து அக்கௌண்டிங்கோட ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்டை நீயே மாற்றணும்லாம் நினைக்கக்கூடாது. நம்ம டோட்டல் போடுறோம், சாதாரணமாக ஒரு 5+5 அப்படி போட்டாலே கீழே என்ன பண்ணுவோம், டோட்டலுக்கு ரெண்டு காலம் காட்ட தான் செய்வோம். ஸோ இந்த லைன்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட் ஈக்குவேஷனில், புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் கவனி, பேமெண்ட் இன் ஃபுல் செட்டில்மெண்ட். ஸோ கிரெடிட் பர்ச்சேஸில் பண்ணதை செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஷை எவ்வளோ நம்ம ரிசீவ் பண்ணியிருந்தோம், 6,900. ஸோ பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு கேஷை என்ன பண்ணுறா, மைனஸ் பண்ணுறேன், ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொன்னால், 7,000 ருபீஸ் கிரெடிட் பேஸோடதில் 7,000 மைனஸ் பண்ணிவிடும். ஸோ பேலன்ஸாக நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்ததுன்னு சொன்னால் 100 ருபீஸ், அந்த 100-ஐ கேபிட்டலில் ஆட் பண்ணணும், ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஸோ கேஷ் எவ்வளோ மைனஸ் பண்ணுவேன், 6,900, கிரெடிட்டோட அமௌண்ட்டில் 7,000, பேலன்ஸ் 100 ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட், 100-ஐ ஆட் பண்ணு. நெக்ஸ்ட் என்ன பண்ண, மறுபடியும் சப் டோட்டல் எடு, 20 மைனஸ் 6,900, ஸோ 13,100, 19,000, 8,000, 40,000,
இங்கே வந்து nil balance நம்மளோட credit balance இங்கே complete ஆயிருச்சு okay and next is a credit sales sales வந்து credit basisல பண்ணிருக்கோம் stock ஓட value என்ன சொன்னாதுல 5400 so அந்த 5400 இங்க minus பண்ணிட்டு நம்ம எவ்வளவு செட்டில் பண்ண வேண்டிய amount 6000 rupees அதப்ப அங்க என்ன பண்ணனும் add பண்ணனும் 6000ல 5400 minus பண்ணனா 600 rupees நம்மளோட profit amount புரிஞ்சுதா so இந்த 600 என்ன பண்ணனும் நீ add பண்ணனும் So, again, total 13,100, 13,600, 8,000, 6,000, 40,700. Okay, next transaction, credit sales, full settlement, 5,800 rupees. So, plus 5,800, 6,000 minus, minus 200 is a loss for you. Okay, so, Gavani, profit loss rendu adjustment nama enga pananum appadina capital account la dhaan kaatanum okay va adanalada dhaan profit vanda add pandrom loss vanda minus panrom sales panumbodhu 200 rupees settlement la kammiya vandirukku so andha 200 nama inga enna pandrom reduce pandrom next wages outstanding inno namakku oru sila amount vara vendi irukku seriya appo namakku enna artham creditors inno namakku thara vendi irukka so creditors oda amount la enna varanum 400 add panna pora next capital la 400 minus pandrom So, that's why we have to total 18,900, 13,600, 8,000, 40,100, 400. So, if you have to subtotal 40,500, here is 40,500. So, assets it is equal to liabilities. Rendume namakku easy ah tally aayidum. இது கவனி இந்த ஈக்குவேஷன் முக்கியமானது எந்த டிரான்சாக்ஷன் எதோட ஆட் பண்ணணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிட்டு தான் நம்ம என்ன பண்ணனும் அப்ளை பண்ணணும் சோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் 1 ஆர் 2 டைம்ஸ்க்கு ரீட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணு ஓகேவா நெக்ஸ்ட் we are going to see next simple terms or சில terms உனக்கு சொல்லி தரேன் கவனி CDM எப்படி டிரான்சாக்ஷன்ல வந்து CDM அப்படினு மென்ஷன் பண்ணிருந்தாங்க இட்ஸ் none other than it's a cash deposit machine கேஷ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் சரியா அண்ட் நெக்ஸ்ட் ரீசன் பேமெண்ட் இஸ் மேட் பை டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இசிஎஸ் ஆர் செக் அதாவது என்ன அர்த்தம் பர்ச்சேஸோ சேல்ஸோ அதோட பேமெண்ட்டை வந்து நம்ம ஒருவேளை டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு இல்லை இசிஎஸ் மூலமாகவோ செக் மூலமாகவோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும் பேங்க்ன்ற வேர்டை யூஸ் பண்ணணும் புரிஞ்சுதா திருப்பி சொல்கிறேன் கவனி கார்டு பேஸ்லேயோ இல்லை செக் பேஸ்லேயோ இல்லை வேறு எலக்ட்ரானிக் டிவைசஸ் வேறு ஏதாவது ஒரு டிவைஸ் மூலமாகவோ கேஷை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைரெக்டாக அமௌண்ட் எங்கேருந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா பேங்க்கில் தான் சரியா ஸோ டிரான்சாக்ஷன் நம்ம கேஷில் காட்டக்கூடாது எங்கே காட்டணும் பேங்க்கில் நெக்ஸ்ட் சீசன் பெய்ட் ஃபார் ரெண்ட் சேலரி இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இது எல்லாமே ஒரு விதமான எக்ஸ்பென்சஸ் ஸோ எக்ஸ்பென்சஸ்னால் என்ன அர்த்தம் நம்மக்கிட்ட இருந்து கேஷ் வெளியே போகுது ஸோ கேஷை மைனஸ் பண்ணிவிட்டு கேபிட்டலோட அமௌண்ட்லேயும் மைனஸ் பண்ணணும் திருப்பி சொல்கிறேன் கவனி எக்ஸ்பென்சஸ் லைக் ரெண்ட் சேலரி இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது பே பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா கேஷ்லேயும் மைனஸ் பண்ணிவிட்டு கேபிட்டலையும் மைனஸ் பண்ணணும் வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங்னா தினக்கூலின்னு அர்த்தம் வேஜஸ்னால் என்ன அர்த்தம் தினம் தினம் வாங்குற கூலி அந்த கூலியோட அமௌண்ட் ஏதாவது நமக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக இன்னும் வர வேண்டி இருக்குது அப்படின்னா அதோட அர்த்தம் வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி லாஸ்ட் மந்தோட சேலரி இன்னும் நமக்கு க்ரெடிட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சேலரி அவுட்ஸ்டாண்டிங் பெண்டிங் இருக்கிற அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பி சொல்கிறேன் கவனி வேஜஸ் சேலரி ஸோ ரெண்டுமே நமக்கு சேலரி பேஸோடதில் ஒரு சில அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிறேன் இன்னும் நமக்கு வர வேண்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம் பேங்க் சார்ஜஸ் அப்படின்னு ஒரு வேளை டிரான்சாக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா பேங்க்கில் மைனஸ் பண்ணிவிட்டு கேபிட்டலையும் மைனஸ் பண்ணும் இவா பேங்க்கில் சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ நம்மளோட கேஷ் வந்து என்ன ஆகுது ரெடியூஸ் ஆகும் ஸோ பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டில் மைனஸ் பண்ணிவிட்டு கேபிட்டலோட வேல்யூவையும் மைனஸ் பண்ணணும் இதுதான் முக்கியமானது ஓகேவா இந்த ஈக்குவேஷனில் டிரான்சாக்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க அந்த இதில் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் கவனி சிடிஎம் அப்படின்னு க்வெஷ்சனில் மென்ஷன் பண்ணினா இட்ஸ் நன் அதர் தென் கேஷ் டெபாசிட் மிஷின் கேஷில் ஆடோ கேஷில் மைனஸோ பண்ணணும் பேமெண்ட் இஸ் மெய்ட் பை டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இசிஎஸ் செக் ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பேங்க்கில் நடக்கிற விஷயம் ஸோ ஆட் ஆர் மேபி மைனஸ் யூ கேன் டூ இட் இன் த பேங்க் ஒன்லி ஓகே Paid for rent, salary, insurance premium. Rent, salary, insurance premium pay பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கேஷ்லேயும் மைனஸ் பண்ணணும் கேபிட்டல்லையும் மைனஸ் பண்ணணும் வேஜஸ் சேலரி ரெண்டுமே அவுட்ஸ்டாண்டிங் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நமக்கு வர வேண்டிய பெண்டிங் அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் நெக்ஸ்ட்
பேங்க் சார்ஜஸ் பேங்க் சார்ஜஸ்னால் என்ன சொன்னால் நான் பேங்க்கில் ஒரு சர்டன் அமௌண்ட் நமக்கு சார்ஜ் பண்ணியிருக்கான். ஸோ நம்மளோட டெபாசிட் பண்ண அமௌண்ட்டில் பேங்க்கில் டைரெக்டாக மைனஸ் பண்ணிவிட்டு கேபிட்டலையும் மைனஸ் பண்ணுவான். ஓகே, நவ் வி ஜஸ்ட் சீ ஃபியூ ட்ரான்சாக்ஷன்ஸ். உனக்கு நான் ஏற்கனவே இப்போ கொடுக்க போகிற ஹோம்ஒர்க்கில் இருக்கிற ஒரு சில ட்ரான்சாக்ஷன்ஸும் உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவனி, டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வாட் இஸ் டெப்ரிசியேஷன்? ஒரு அசட்டோட வேல்யூ வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இருக்கிற வேல்யூவை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், இயர் பை இயர் ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணி இப்போ அதோட அமௌண்ட் வந்து டெப்ரிஷியேட்டாக இருக்குது, கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, ஃபர்னிச்சரோட வேல்யூவில் அதை மைனஸ் பண்ணணும். கேபிட்டலை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த அமௌண்ட்டில் அது ரெடியூஸ் ஆகும். திருப்பி சொல்கிறேன் கவனி, ஃபர்னிச்சரோட வேல்யூ டெப்ரிஷியேட் ஆகுது. ஸோ ஃபர்னிச்சர்லேயும் மைனஸ் பண்ணணும், கேபிட்டலையும் மைனஸ் பண்ணணும். ஓகே, பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் த்ரூ நெட் பேங்கிங். அப்படின்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரிசிட்டி ஈபி பில்லை வந்து நெட் பேங்கிங் மூலமாக நீ பே பண்ணியிருக்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நெட் பேங்கிங் அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் எதில் நம்ம மைனஸ் பண்ணணும், பேங்க்கில். ஸோ மைனஸ் இன் பேங்க் அண்ட் இன் கேபிட்டல். ஓகே, பேங்க்லேயும் மைனஸ் பண்ணணும், கேபிட்டல்லையும் மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், சோல்டு கூட்ஸ் டு ரவி ருபீஸ் 10,000 ஃபார் ருபீஸ் 15,000. இந்த ட்ரான்சாக்ஷன் நான் உனக்கு திரும்பி சொல்கிறேன் கவனி. கூட்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்க, 10,000 ருபீஸ் வேல்யூ உள்ள ஸ்டாக்கோட வேல்யூவை 15,000 நீ சேல்ஸ் பண்ணியிருக்க, அப்போ ப்ராஃபிட்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்க. புரியுதா? ஸோ இந்த ப்ராஃபிட்டோட அமௌண்ட்டில் நம்ம எப்படி காட்டணும் அப்படின்னா, ஸ்டாக்கோட வேல்யூவில் 10,000 ருபீஸ், அதாவது கூட்ஸ் வேல்யூ என்ன 10,000 தான். ஸோ ஸ்டாக்கில் நீ மைனஸ் பண்ணும்போது 10,000 மைனஸ் பண்ண. கேஷை நீ எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்க, 15,000 ருபீஸ். ஸோ கேஷில் ஆட் பண்ணும்பொழுது 15,000, இதோட டிஃப்ரென்ஸ் நமக்கு என்ன வருது, 5,000 ருபீஸ். ஸோ நம்மளோட ப்ராஃபிட்டை நான் எங்கே ஆட் பண்ணணும்னு சொன்னேன் ஏற்கனவே, கேபிட்டல் அக்கௌண்ட்டில். ஸோ கேபிட்டலில் 5,000 ஆட் பண்ணும். திருப்பி சொல்கிறேன் உனக்காக, இந்த ட்ரான்சாக்ஷன் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா, இதுதான் உனக்கு 5 marks சம்மில் வரும். ஓகேவா, லிசன் பண்ணு. சோல்டு கூட்ஸ் டு ரவி. ஸோ என்ன பண்ணியிருக்க, ரவி கிட்ட சேல்ஸ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ 10,000 ருபீஸோட வேல்யூவோட கூட்ஸை 15,000 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கேன், அப்போது 5,000 ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட். ஸோ 10,000 கூட்ஸ் வேல்யூன்றதுனால ஸ்டாக்ல என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணு. கேஷில் நான் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கேன், 15,000. ஸோ ஆட் பண்ணிக்கோ. கேபிட்டலில் நம்மளோட ப்ராஃபிட்டோட அமௌண்ட்டை ஆட் பண்ணு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் லிசன், கூட்ஸ் ரிட்டர்ன்டு பை ரவி ருபீஸ் 500. லிசன் பண்ணு, நீ சேல்ஸ் பண்ண அமௌண்ட்டில் ஒரு சில கூட்ஸை வந்து ரவி திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டான். ஸோ 500 ருபீஸ் உனக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், கூட்ஸும் கொஞ்சம் உனக்கு உள்ளே வந்திருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணு, கேஷில் நீ இப்போ என்ன பண்ணணும், 500 ருபீஸை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ கேஷில் அதை மைனஸ் பண்ணிவிட்டு ஸ்டாக்கில் அதை ஆட் பண்ணணும். புரியுதா? நீ சேல்ஸ் பண்ணி வெளியே போன கூட்ஸ் வந்து திருப்பி உனக்கு உள்ளே வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணு, ஸ்டாக்கில் என்ன பண்ணணும், 500 ருபீஸை ஆட் பண்ணு. வந்த கூட்ஸ்க்கு நீ என்ன பண்ணுவ, கேஷை ரிட்டர்ன் பண்ணிவிடுவ. ஸோ கேஷில் அந்த 500 மைனஸ் பண்ணும். புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் கவனி, கமிஷன் ரிசீவ்டு பை செக் அண்ட் டெபாசிட்டட் இன் தி பேங்க். அப்படின்னா என்ன அர்த்தம், கமிஷனாக ஒரு சில அமௌண்ட்டை நீ ரிசீவ் பண்ணியிருக்க, அந்த அமௌண்ட்டை நீ என்ன பண்ணிவிட்டு டேரெக்டாக பேங்க்கில் டெபாசிட் பண்ணிவிட்டேன். ஸோ என்ன பண்ணுவேன், பேங்க்கில் டெபாசிட் பண்ணதுக்கு ஆட் பண்ண போகிறேன். உன்னோட கேபிட்டலோட அமௌண்ட்டு இப்போ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேங்க்கில் ஆட் பண்ணணும், கேபிட்டலையும் ஆட் பண்ணும். புரிஞ்சுதா? தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ். இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் உனக்கு புரிஞ்சாலே நீ என்ன பண்ணலாம், ஈஸியாக செம்ம போடலாம். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி, and now we are going to see the types of accounts. Accounts la etana types irukku appadina, we just having a 3 types. Accounts is going to classified into 3 types. First is a personal account. பர்சனல் அக்கௌண்ட்னா ஒருத்தரோட தனிப்பட்ட அக்கௌண்ட்டு, அதாவது இப்போ பேங்க்கில் நம்ம போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம், பர்சனல் அக்கௌண்ட். அக்கௌண்ட்ஸ் இஸ் ரிலேட்டிங் டு எ பர்சன், ஒரு பர்சனோட பர்சனலான அக்கௌண்ட்டை பார்க்குறதா என்னன்னு சொல்லுவோம், பர்சனல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டில் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, அசட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அசட் சைடில் நம்ம என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் எழுதுவோமோ அது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், ரியல் அக்கௌண்ட். ஸோ அசட் சைடில் நம்ம என்ன எழுதுவோம், கேஷ், பேங்க், மிஷின், பில்டிங், ஃபர்னிச்சர். ஸோ ப்ராப்பர்ட்டி பேஸில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம், ரியல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட். ஸோ நாமினல்னா பிஸ்னஸோட ஆர்கனைசேஷனில் வந்து எக்ஸ்பென்சஸ் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், ரெவன்யூ இன்கம் நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், இந்த டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்னென்னு சொல்லுவோம், நாமினல் அக்கௌண்ட். இது மட்டும் கிடையாது, ப்ராஃபிட் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், லாஸ் எவ்வளோ நமக்கு பேர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து என்னது, நாமினல் அக்கௌண்ட். தீஸ் ஆர் தி 3 kinds ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஒன்ஸ் அகைன் ஐம் ரிப்பீட்டிங், பர்சனல் அக்கௌண்ட், ஒருத்தரோட பர்சனலாக ரிலேட்டடாக ஒரு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் அ பர்சனல் அக்கௌண்ட்.
real account means assets and properties. It's related to the asset side. Asset sides la irukkiradha ellame enna solluvom real account appdi solluvom. Nominal account means expenses and revenue. Expenses enna na expenses panirkom evlo income nam earn panirkom like that profit and loss idu rendu thoda values inda nam enna solluvom nominal account. Idha use panni dhaan next nam enna panna porom journal entries prepare panna porom. So first idha purinjadha dhaan next nammala panna mudiyum. I hope you students unakku indha class purinjirukonu nenikiren. Na unakku ore ore information solana nenikiren. Equation frame panum bodhu tabular column correct ah fill panni andha columns oda line correct ah nee podanum. Andha line vachi dhaan unoda subtotal correct ah tally aaguda abingiradha paaka mudiyum. So nee edhaavadhu ore edathila thappu pannita appadina equation ku next varum bodhu thappa theriyum. Okay va? So draw panum bodhu perfect ah draw panu. Pencil scale ரொம்ப முக்கியம் அக்கவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அது இல்லாம அந்த வர்க்க பண்ணாதீங்க ஓகேவா லைன் போடும்போது பெர்ஃபெக்ட்டா போட்டு நோட்ல காட்டு ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதோட கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம் थैंक यू